5க்கு வந்து என்ன பண்ணும், ஒரு கற்பனை கோடு வரைய வேண்டும். இந்த கற்பனை கோடு வரைஞ்சதுக்கு பிறகு இந்த எல்ஐ, இது வந்து எல்ஐ 11 சொன்னல இல்லையா, எல்ஐ 11 யாராச்சும் இந்த இது பண்ணிருந்தா, இது வந்து எல்ஐ 11. சோ இந்த எல்ஐ 11 இருந்து இங்க வந்து ரெண்டு சுன் கீழ இருக்கு இந்த பாயிண்ட், இந்த இடத்துல இருக்கு. இது வந்து எல்ஐ 10, இது வந்து மோட்டார் ரெக்கவரி பாயிண்ட். இது மோட்டார் ரெக்கவரி பாயிண்ட், செயலிழந்த நரம்புகளையும் சேர்ந்த நரம்புகளையும் திசுக்களையும் தூண்டுதல் பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக மோட்டார் நோவு வந்து இன்ட்யூஸ் பண்ற மிக முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ இது வந்து மிக முக்கியமான இந்த பாயிண்ட், இந்த எல்ஐ 10. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அனாலஜி பாயிண்ட் கூட, அதாவது பக்கவாதம் அந்த பாயிண்ட் போட்டீங்கன்னா சரியா போகும். இது ஜஸ்ட் அனாலஜி பாயிண்ட் கூட, வலி நிவாரண புள்ளி. அடுத்து வந்து எல்ஐ 15 கையை மேல தூக்க முடியலையா, அதுக்கு வந்து பயன்படுகிற புள்ளி எல்ஐ 15. ஓகே, அடுத்து எல்ஐ வந்து எல்ஐ 18, எல்ஐ 18 சமீபத்தில் எல்ஐ 18 இங்க இருக்கு. அதாவது எப்படி லொகேட் பண்ண சொன்னால், இந்த ஆதம் ஆப்பிள் இருக்குல்ல, ஆதம் ஆப்பிள் தொண்டை முடிச்சிலிருந்து மூணு சுன் பக்கவாட்டில் இருக்கு. இது பெண்களுக்கு வந்து தொண்டை முடிச்சு இருக்காது. ஓகே, அது என்ன பண்ணணும் சொன்னால், இந்த இதனுடைய சென்டரில் வச்சுக்கணும். இந்த கழுத்தினுடைய சென்டர்லேருந்து இங்கே மூணு சுன், நாலு வர மூணு சுன் பக்கவாட்டில் வச்சுட்டு என்ன பண்ணும், இதை ஸ்கின்னை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு முன்னோக்கி குத்தணும். இந்த இடத்துல நம்ம இப்படி குத்தக்கூடாது, பெற்பட்டியில் குத்தக்கூடாது. ஏன் குத்தக்கூடாது, அங்கே கரோட்டிட் ஆர்டரி, கரோட்டிட் வெயின் வந்து பிரெயினுக்கு போயிட்டு இருக்கு. கரோட்டிட் ஆர்டரி, கரோட்டிட் வெயின், இது வந்து பிரெயினுக்கு ரத்தத்தை எடுத்து செல்கிற தமனியும் சரியும் இருப்பதனால் இந்த புள்ளியை வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம கவனமாக எச்சரிக்கையாக நீல் செய்யணும். அது என்ன, இது வந்து ஃப்ரீ ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்